இந்த வீடியோவில் வை உமன் லவ் சீரீஸில் இருக்க 10th அண்ட் 11th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவோட வீட்டை கட்டுறோம். அங்கே நம்ம ஹீரோ சமைக்கிறேங்கிற பேரில் வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்பாவோட கண் எரி ஆரம்பிச்சிடும். அதை தேய்ச்சிக்கிட்டு இப்படியே பொறுமையாக சமைச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபோனில் பார்த்தா சமைச்சிட்டு இருப்பார். இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒழுங்காக சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஆப்ரான் எடுத்து கட்டிவிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோ ஒரு வழியாக இந்த யூடியூப்பை பார்த்தே சமைச்சிடுவார். அதுக்கப்புறமேல இந்த எல்லா டிஷ்ஷையும் கொண்டு போயிட்டு டைனிங் டேபிளில் வைப்பார். அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட வதட்டில் ஒரு ரைஸ் ஒட்டிக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் அதை எடுத்து விடுவாங்க. அப்போது நம்ம ஹீரோயினுக்கு யாரோ ஃபோன் பண்ணுவாங்க. யாருடா அப்படின்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் மேனேஜர் தான். அவர் ஃபோன் பண்ணி நம்ம வேணால் இன்றைக்கி டின்னர் போகலாமா அப்படின்ட்டு கேட்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் எனக்கு வந்து கை உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு நீங்கள் எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, நான் தான் உங்களை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ் மேனேஜர் இருந்துட்டு எப்படியாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. அப்படியே சீன் மாறுது. இங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவோட பிஏ இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் ஆகிட்டாங்களே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் மொக்க போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்லுவார், நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட லவ் உங்கள்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு பழைய மொபைல் எடுப்பார். அதை சார்ஜ் போட்டுட்டு நான் வந்து நிறையா தரக்கு உனக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுவேன், பட் ஆனால் தைரியம் இல்லாமல் அது எல்லாமே டிராஃப்டில் மட்டும் போட்டு வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் அப்படியே சீன் மாறுது. இங்கே அந்த ஜிங் ஜிங் பொண்ணு பாரில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் தப்பாக நடந்துக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போது அங்கே அந்த டிவோர்ஸ் லாயர் வருவான். அந்த பையன் வந்துட்டு இதுக்கடா பொண்ணுக்கிட்ட இப்படி தப்பாக நடந்துக்கிறேன் அப்படின்ட்டு கேட்பான். அப்போ அந்த பையன் வந்துட்டு இந்த பொண்ணோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ இந்த பையனோட விசிட்டிங் கார்டு எடுத்து காட்டி இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிய ஒழுங்காக ஓடிடு அப்படின்னா அந்த பையன் ஓடிடும். அப்போ அந்த ஜிஞ்சி பொண்ணு இருந்துட்டு என்னை காப்பாற்றுறதுக்கு தேங்க்ஸ், பட் ஆனால் எனக்கு வந்து முன்னாடியே டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் டே மணி நம்ம ஹீரோனோட எக்ஸ் மேனேஜர் வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காண்டி ஒரு பொக்கேவோட நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு போவார். நம்ம ஹீரோயின் லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது காலிங் பில் விளையாடிப்பாங்க. நம்ம ஹீரோயின் போய் டோர் திறந்தால் அவங்க எக்ஸ் மேனேஜர். அதுக்கப்புறம் அவங்கள உள்ளே வர சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரிங்க் கொண்டாந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேலு கையில் எப்படியாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ் மேனேஜர் விசாரிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்து பத்திரமா இருக்கலாம்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பார். அப்போது காலிங் பில் ஏதோ அடிக்கும். அப்போ அந்த எக்ஸ் மேனேஜர் போய் டோரை ஓப்பன் பண்ணுவார். நம்ம ஹீரோ அங்கே வந்து நிற்பார். நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோட எக்ஸ் மேனேஜரை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டோன்னே அவர் நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு சொல்வார். அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோ மட்டும் போய் சமைச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோன் கிட்ட உங்களுக்கு என்ன டிஷ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருப்பார். அப்போது நம்ம ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான எங்கள் எக்ஸ் மேனேஜர் வந்துட்டு நானும் சமைக்கிறேன் அப்படின்ட்டு வருவார். அப்போ நம்ம ஹீரோ சரி இன்றைக்கி நீங்கள் சமைங்க அப்படின்ட்டு அவருக்கு ஆப்ரானை கட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போது அந்த எக்ஸ் மேனேஜர் இருந்துக்கிட்டு அங்கே இருக்க என்னென்ன பொருட்கள்லாம் போடணும் அப்படின்ட்டு தெரியாமல் நம்ம ஹீரோக்கிட்ட கேட்பார். அப்போ நம்ம ஹீரோ எல்லா பொருளும் அங்கேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிடுவார். அப்புறம் இந்த ஜிங்ஜிங் பொண்ணோட வீட்டை கட்டுவாங்க. அங்கே அந்த ஜிங்ஜிங் பொண்ணு தண்ணி அடிச்சுட்டு பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எழுந்து அதோட மொபைலை பார்க்கும். அந்த டிவோர்ஸ் லாயர் வின்சென்ட் வந்து மெசேஜ் பண்ணிடுப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வரும், நேற்று தண்ணி போகிறது இல்லை நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒழறிட்டமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேல அவருக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணும். அப்புறம் அந்த ஜிங் ஜிங் பொண்ணு இருந்துக்கிட்டு அந்த வின்சென்ட் பையலோட ஆஃபீஸ் போய்டும். அங்கே போயிட்டு நான் வந்து வின்சென்ட் லாயரை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ரூமில் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வின்சென்ட் பையன் வந்து இந்த ஜிங் ஜிங் பொண்ணை பார்த்துடும். பார்த்தேன்னா சரி வாங்க அப்படின்ட்டு அவனோட ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருப்பான். அப்போ இந்த பொண்ணு மறுபடியும் கால் வரும். நம்ம
ஹீரோ ஃபோன் பண்ணி என் கையில் வந்து கிழிச்சிருச்சு அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோயின் கட்டு பைய, நான் வீட்டுக்குள்ளே வந்தேனா கத்தி எடுத்து நானே உன்னை கொன்றுவேண்டா அப்படின்ட்டு ஃபோன் அடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க மேனேஜர்கிட்ட பேசிட்டு அவங்கள வழி அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள நின்றுட்டுருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் டோரை திறந்து வருவாங்க. எங்கள் கையில் கிழிச்சிருச்சுன்னா அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோ எங்கே அப்படின்ட்டு தேடுவேன். தேடிட்டு இங்கே பாருங்கள் குட்டியோடு கிழிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் முறைப்பாங்க. எப்படி இது கிழிச்சுது அப்படின்ட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார், நான் உங்களுக்கு ஒரு செடி வாங்கி கொடுத்து பார்த்தீங்களா, அந்த செடியில் முள் இருந்துச்சு, அந்த முள்ளிலிருந்து கிழிச்சுக்கிட்டேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அந்த செடி பக்கத்தில் போய் பார்த்தா அந்த செடியில் ஒரு பூ பூத்து. அந்த பூவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ மேலே இருந்த கோபத்தை மறந்துட்டு நம்ம ஹீரோயின் நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் நம்ம ஹீரோட ஒர்க் பார்க்க போயிட்டு இருப்பாரு. அப்போட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி நாம் இன்னைக்கு வெளியே போகலாமா அப்படின்ட்டு கேட்கும். பட் ஆனால் நம்ம ஹீரோவும் அவரை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட் டைம் பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கும். நம்ம ஹீரோயின் அவங்க பாறை பார்க் பண்ணிட்டு நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போ அவங்க கால் ஸ்லிப் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த லிஃப்ட்டில் ஏறான்னு பார்த்தா லிஃப்ட் அவுட் ஆஃப் ஆடும். அப்புறம் இது என்னடா கொடுமை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கால் வலையோட பொறுமையாக படிக்கட்டில் ஏறி போவாங்க. ஏறிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டை திறக்கலான்னு சாவியை தேடுனா சாவி இருக்காது. சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு அவங்க எக்ஸ் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணலான்னு எடுப்பாங்க. பட் ஆனால் அவர் ஒர்க்கில் இருப்பார், ஃபோன் பண்ண வேண்டான்னு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பொறுமையாக லிஃப்ட்டில் கீழே இறங்கி வந்துட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ வருவார். வந்தோன்னே என்னாச்சு அப்படின்ட்டு கேட்பாரு. நம்ம ஹீரோயின் சாவி தொலைஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுவார். நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு நம்ம ஹீரோட ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க. நம்ம ஹீரோ வெச்சக்கண்ணு வாங்காமல் நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருப்பார். அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ட்ரிங்க் எடுத்து கொடுத்து குடிங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமேல நைட்டு நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீங்கள் பெட்டில் படுத்துக்கங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ இருந்துட்டு இல்லை இல்லை நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீங்கள் பெட்டில் படுத்துக்கங்க அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ இல்லை கெஸ்ட்டு தான் எங்கள் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸோ, நீங்கள் பெட்டில் படுத்துங்க அப்படின்றவங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட காலில் சுளுக்கியிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம ஹீரோ ஆயில்மெண்ட் போட போவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வேண்டாம் நானே போட்டுக்கிறம்பாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ தான் ஆயில்மெண்ட் போட்டுவிடுவார். ஆயில்மெண்ட் போட்டுவிடும் போது நம்ம ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் நைட் டைம் ஆகிடும். நம்ம ஹீரோ சோஃபாலேயே படுத்திருப்பாரு. பட் ஆனால் அவருக்கு தூக்கமே வராது. நம்ம ஹீரோயினை பார்ப்பாரு, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு நாள் அவங்க செப்பலை கொண்டு அடிக்க வந்தாங்களே அன்னைக்கு அவங்க ஹீல்ஸ் உடஞ்சி போயிருக்குல்ல, ஸோ நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு புது செப்பல் வாங்கியிருப்பாரு. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் கொடுத்துருக்க மாட்டார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ வேகமாக எழுந்திரிச்சு இங்கே வெளியே போயிடுவார். நம்ம ஹீரோயின் பொறுமையாக எழுந்திருப்பாங்க. எழுந்திரிச்சு போயிட்டு அங்கே நம்ம ஹீரோவோட ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க பிளம்மருக்கு ஃபோன் பண்ணி டோரோட கீ வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஸோ வேறு லாக் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல அவங்க வீட்லேயும் பிளம்மர்ஸ் வந்து டிஜிட்டல் லாக் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு எங்கடா ஹீரோயின் அப்படின்னு தேடுவார். நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமே நம்ம ஹீரோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வேகமாக ஆஃபீஸ்க்கு வா அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஆஃபீஸ் எல்லாருமே கேதராக ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவங்ககிட்டலாம் போயிட்டு நம்ம ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணனால உங்களுக்கு ஒன் டே ஐவி மாதிரி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு அங்கே போனோடனே ஹீரோ கூட ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போவே கனவு காண ஆரம்பிச்சிடும். அப்புறம் நைட்டு எல்லாருமே பஸ்ஸில் ஐவி கிளம்பிடுவாங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் எல்லாம் ஆட்டம் ஓடிட்டு போவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும் தூங்கிட்டு போவாங்க. இதை வந்து நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு டேய் நீ அங்கே வாடி மகனே உனக்கு வச்சிருக்கேன் பெரிய வேட்டு அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும். அப்புறம் காலையில் டைம் ஆகிடும், இவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போட்டிங் போகலாம் அப்படின்ட்டு போவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோ கூட போகலாம் ட்ரை பண்ணுவார். பட் ஆனால் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். ஹீரோவோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட்டில் இருக்க படகுல போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி படகுல நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினே தான் பார்த்துக்கிட்டு வருவார். அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோயினுக்கு யாராவது ஃபோன் போடுவாங்க, யாருன்னா அவங்க எக்ஸ் மேனேஜர். ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த டெஸ்டினேஷன் பேரை சொல்லுவாங்க. அப்போ அவரும் நானும் அங்கே தான் இருக்கேன், ஈவினிங் வேணால் நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னோடனே சரி அப்படிம்பாங்க. அவருக்கு எப்போ அந்த மேட்ரு தெரியும் அப்படின்னா நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அந்த மேட்டரை அவர்கிட்ட சொல்லியிருக்கும். அதுக்கப்புறமேல இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ கூட செல்ஃபி எடுக்கலாம் ட்ரை பண்ணுவோம், ஆனால் நம்ம ஹீரோ ஒத்துழைக்க மாட்டார். இந்த பொண்ணு கட்டுப்பாயிடும், நான் எப்படியாச்சும் உன்னை கரெக்ட் பண்ணியே தீரணும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு பிளான் பண்ணுவோம். என்ன அப்படின்னா நான் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன், எப்படி நீ என்னை காப்பாற்றுவீல அப்படிங்கிறப்ப நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே குதிச்சிடும். இந்த பொண்ணை நினச்ச மாதிரியே நம்ம ஹீரோவும் தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த பொண்ணை காப்பாற்றிடுவாரு. காப்பாற்றிட்டு கரைக்கு கூட்டிகிட்டு போய் பயப்படாத உனக்காண்டி நான் இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பார். இதை எல்லாத்தையுமே இந்த பொண்ணு நினச்சி பார்த்துட்டு ஓ சூப்பர் இதே மாதிரி பிளான் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும். நம்ம ஹீரோயின் இங்கே செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி இருக்க படகு வந்து நம்ம ஹீரோட படகுல மோதி நம்ம ஹீரோயின்
அப்படின்னு தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோ வேகமாக தண்ணிக்குள்ளே இறங்கி நம்ம ஹீரோனை காப்பாற்றி கரையில் கொண்டு போய் விடுவாங்க. இதை வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்துட்டு, நம்ம மனசுக்குள்ள நினச்சது இவளுக்கு எப்படி தெரிஞ்சுது, நம்ம பிளானை இவன் ஒர்க் அவுட் பண்ணிட்டாலே அப்படின்ட்டு இந்த பொண்ணு கடுப்பில் இருக்கும். அப்புறம் அப்படியே சீன் மாறு, நம்ம ஹீரோயின் ஹோட்டல் போயிட்டு அவங்க முடியை ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹாட் காஃபி ஒன்று போட்டு கொடுப்பாரு. இங்கே நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் மேனேஜர் கூட்டிகிட்டு வேகமாக வந்துகிட்டு இருக்கும். வந்துட்டு இவங்க ரூமில் விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடும். அப்புறம் ஈவினிங் டைம் கார்டன் ஏரியாவில் எல்லாரும் சமைச்சிக்கிட்டும் விளையாண்டுக்கிட்டும் ஜாலியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கபாப் சமைக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்டிக்கில் குத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கும். அப்போது நம்ம ஹீரோயினோட எக்ஸ் மேனேஜர் வந்துன்னு, யோ இவ்வளோ லேட்டாக தான் வருவேன், சீக்கிரம் வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விடியா அப்படின்ட்டு சொல்லும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட போய் நின்றுப்பாங்க. அதுக்கப்புறம் நைட் டைம் ஆகிடும், நம்ம ஹீரோயினும் அவங்க எக்ஸ் மேனேஜரும் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க எக்ஸ் மேனேஜர் வந்துட்டு, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுவார். இங்கே நம்ம ஹீரோவோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு அங்கே ஒரு குட்டி தேட்டர் மாதிரி இருக்குது, நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு கேட்கும். நம்ம ஹீரோ, நீ போய் பாரு நான் பின்னாடியே வரேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்க்க போவோ, அப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓடிடுவார். அதுக்கப்புறமே அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும், நம்ம ஹீரோ அங்கே இருக்க மாட்டார். டே எங்கடா போனா அப்படின்ட்டு அந்த பொண்ணு தேடிக்கிட்டே ஓடும். நம்ம ஹீரோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பார், அப்பா தப்பிச்சிரண்டா இவங்கிட்ட அப்படின்ட்டு நினைப்பார். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினோட எக்ஸ் மேனேஜர் வந்து ஹீரோயினை தேடுவாங்க, நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமேல் நம்ம ஹீரோ எதர்ச்சியாக நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்வார். அதுக்கப்புறமேல் உங்கள் எக்ஸ் மேனேஜர் எங்கன்னே, நாங்களும் மிஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேல் நம்ம ஹீரோயின், என்னோட எக்ஸ் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணு, உங்கள் ஃபோனை எடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வேணும்னே அவரோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, என்னோட ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்ட்டு போய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க நம்ம ரெண்டு பேருமே போய் தேடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோவும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லை நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் பார்க்க சொன்ன தேட்டர் பக்கத்தில் போயிடுவாங்க. இங்கே போய் தேடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்வார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த தேட்டருக்குள்ளே போவாங்க. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனோட பின்னாடியே நடந்துட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் முன்னாடி வாங்க அப்படின்ட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்வார், நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமே அங்கே ஏதோ ஓடும், நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சிப்பார். இதனால தான் ப்ரொடெக்ஷன் என் பின்னாடியே நின்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போவாங்க, நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடிடுவார். அப்படியே கட் பண்ணி ஒரு பாரை காட்டுவாங்க. அங்கே நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோனோட எக்ஸ் மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர், நாங்கள் ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். இங்கே நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்கும்போது, ஹீரோ பிளான் பண்ணி என்னை இங்கிட்ட விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு புலம்பிகிட்டு இருக்கும். இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பாலத்து மேலே நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ கீழே ஒரு கடையில் வந்துட்டு நிறைய விளக்குகள்லாம் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து விளக்கு வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறமே இந்த விளக்கெல்லாம் கொண்டு போய் ஒரு ரிவரில் விடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்கடா அந்த ரிவர் அப்படின்ட்டு தேடிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அங்கே இருக்க ஒரு பாட்டிக்கிட்டு கேட்பாங்க. அந்த பாட்டி, இந்த பீச்சாங்கை பக்கமாக போப்பா அப்படின்ட்டு சொல்லிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோனும் அங்கே போயிடுவாங்க. அங்கே போனோடனே சரி இந்த விளக்கு விடும்போது நம்ம ரெண்டு பேரும் ஏதோ விஷ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன விஷ் பண்ணுவார் அப்படின்னா, என் பக்கத்தில் இருக்க இந்த டெவில் லேடி வந்து கொஞ்சம் நல்ல பொண்ணாக மாறணும் அப்படின்ட்டு வேண்டுவார். நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு இந்த பையன் ஹாபிஸில் நல்லா ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு வேண்டுவாங்க. அதுக்கப்புறமேல் இவங்க ரெண்டு பேருமே அந்த விளக்க தண்ணியில் விட போகும்போது நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ காண்டி வேண்டிப்பாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிப்பாங்க. அதுக்கப்புறமே இவங்க ரெண்டு பேரும் விளக்கை விட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் கையை கோர்த்து நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துருவோம், பார்த்தோன்னே நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட கையிலேருந்து கையை எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறமே சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க கையை பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஹோட்டல் போயிடுவாங்க. அங்கே போனோடனே நம்ம ஹீரோயினோட எக்ஸ் மேனேஜர் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த வழியாக நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுவார். அப்படி அவங்க எக்ஸ் மேனேஜர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த வார்த்தையை நான் உங்கள்கிட்ட எவ்வளோ நாளுக்கு முன்னாடியே சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், பட் என்னால் சொல்ல முடியல, இப்போ தான் அதுக்கு நேரம் கிடச்சிது அப்படின்ட்டு, நாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாமா, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவார். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அதுக்கு எந்த ஆன்சருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ கரெக்டாக இவங்க கொலீக்ஸ்லாம் வந்துடுறாங்க, வாங்க நாம் போய் கீழே டான்ஸ் ஆடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கீழே போனோடனே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எல்லாம் ஜாலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் பயங்கரமாக தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் ஆட்டம் போட்டதுனால டயர்ட் ஆயிடுவாங்க. நம்ம ஹீரோ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு தள்ள அடிட்டு போவார். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் நானும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்களும் பின்னாடியே போவாங்க. நம்ம ஹீரோ படுக்கிட்டு போயிட்டு தடுமாறிக்கிட்டு போவார். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு நீங்க ஓவரா குடிச்சிருக்கீங்க, நான் வேணா உங்க ரூமுக்கு கொண்டு போய் விடவா அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எக்ஸ் மேனேஜர் டெரஸ்ல உங்ககிட்ட என்ன சொன்னாரு அப்படின்ட்டு கேட்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சது.